ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரைக்குடி ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச 3/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு கடலப்பருப்பு எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட 3 வரமிளகா ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. தண்ணி விடாமல் பரப்புற அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பருப்போட பொடிசாக கட் பண்ண தேங்காய், அது கூட 10-15 நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச பருப்பை நெல்லிக்காய் சைஸில் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதை இட்லி பானையில் வேக வைக்க போகிறேன். இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி 10-15 நிமிஷம் வேக வைங்க. நீங்கள் நேரடியாகவும் இந்த உருண்டையை குழம்புல போட்டு வேக வைக்கலாம். அப்படி செஞ்சால் உருண்டையாக வராது, கொஞ்சம் கரைஞ்சிரும். எனக்கு நல்லா ஷேப்பாக வரணுன்றதுக்காக நான் இட்லி பானையில் போட்டு வேக வச்சுருக்கேன். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, இது கூட 1 ஸ்பூனு கடுகு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 தக்காளி போதும், ஏன்னா நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்ற போகிறோம். நெல்லிக்காய் சைஸில் 1 புளியை வந்து வெந்நீரில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சீக்கிரமாக புளி கரைஞ்சிரும். அடுத்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச வாட்டிக்கு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பும் சீரகமும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சது வந்ததுக்கப்புறம் அதில் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணவாட்டி தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பருப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டால் குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. வீட்டில் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பாலுக்கு 1 கப் தேங்காயும் 1 கப் தண்ணியும் ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க பருப்பு உருண்டையை குழம்புல சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டை வந்து ரொம்ப கிளறி விடாதீங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து குழம்பை இறக்கிடலாம். இப்பொழுது சுவையான காரைக்குடி பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அறுசுவை இது தனி சுவை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.